உலகத்துக்கெல்லாம் இவர் ரோல் மாடல், இப்படி எல்லாம் நீங்க பீலா விட்டுகிட்டு இருந்தீங்களே, அந்த பீலா இப்ப எங்க போச்சு? இவரும் சாதாரண மனிதர் தானே, உணர்வு இருக்கும் தானே, உணர்வு இருக்கிறவர் தானே, அப்படி நீங்க ஏன் இறங்கி வந்தீங்க? உணர்வு இருக்கிறவர் என்ன செய்யணும்? நல்லா கவனிங்க, இது வந்து ஒரு அழகிய முன்மாதிரியா. எப்படி முன்மாதிரினா, ஒருத்தன் தவறு செய்யாம இருக்கிறதுக்கு முகமது உள்ள போய் உள்ள மனைவிட்ட போய் உடலுறவு கொண்டான்னு சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், இதுவா வழிகாட்டுதல்? இந்த வழிகாட்டுதல் தவறான வழிகாட்டுதலா? அல்லாஹ் ஏற்கனவே குர்ஆன்ல என்ன சொல்லியிருக்கிறான், அந்த பெண்ணை நீ பார்வையை தாழ்த்தி கொள்ளணும்னு சொல்லியிருக்கிறான். அப்படி வசனத்தை கை கொள்ளாம கண்ணை மேய விட்டுட்டு உடல் இச்சைக்காக மனைவி கிட்ட போன ரெண்டாம் தர செயலை செஞ்சதை எப்படி நியாயப்படுத்துறீங்க? அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். முதலாவது அல்லாஹ் சொன்ன வசனத்துக்கு கீழ்ப்படிந்து பார்வையை தாழ்த்தி இருந்தா நல்ல முன்மாதிரி, அவரை பின்பற்றுவதற்கு தகுதியானவர் நாங்க சொல்லுவோம். அதை செய்யாம அந்த பார்வையை தாழ்த்து கூடாம அல்லாஹ்வின் வசனத்தை மீறி வாழ்ந்து விட்டு அதுக்கப்புறம் உள்ள போய் தவறு எந்த அர்த்தத்தில் அவர் உடலுறவு கொண்டிருப்பார் நீங்களே சிந்திச்சு பாருங்க. அங்க ஒரு பெண்ணை நான் கேட்டோம், அந்த பெண்ணை வந்து நீ இவரா கப்சா விடுறாரு, அந்த பெண்ணை எப்படி நிர்வாணமா நடந்து வந்தாரா அப்படிலாம் கேள்வி வச்சாங்க. நாங்களும் அதான் கேட்கோம், ஒரு நடந்து வருகிற பெண்ணை பார்க்கும் போதே உணர்ச்சி வசப்படுகிறார் என்று சொன்னால் எந்த ஏங்கில் அவர் பார்த்திருப்பாரு? இது நீங்க தான் விளக்கம் சொல்லணும். எப்படி உடல் கொண்டாருன்னு கேட்கறீங்க, அதுக்கு நாங்க என்ன பதில் சொல்ல? அதுக்கு நாங்க எப்படி நாங்க விளக்க எனக்கு தெரியல. ஒரு ரோட்ல ஒரு பொண்ணு வாரா, அந்த பொண்ணை பார்க்கும் போதே இவர் மூடாகி உள்ள போறாரு, அப்ப அவர் எந்த விளக்கமா செய்யணும்? அப்ப இது என்ன அர்த்தத்தில் நீங்க சொல்றீங்க? கண்ணை தாழ்த்துன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கானே, அதை செஞ்சிருக்காரா? அதுக்கு பதில் சொல்ல முடியுதா? அப்ப அல்லாஹ் சொன்னதை கேட்காம இவரா கண்ணை மேய விட்டு எப்படிங்க உணர்வு வரும்? அது சகோதரர்கள்.